அனைவருக்கும் வணக்கம். உயிருள்ள சேனல்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆறாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்று, அதாவது இரண்டாவது பருவம். தொழில் மற்றும் வணிகம். நானிலம் படைத்தவன், கடலோடு விளையாடு, வளரும் வணிகம், உழைப்பை மூலதனம், சுட்டெழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள். இதற்கு உண்டான கேள்வி பதில் வடிவில் பார்க்கலாம். ஓகேவாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவது அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் என பாடியவர் யார்? முடியரசன். செகண்ட் க்வெஸ்சன், கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. துரைராசு எழுதிய நூல்கள் எவை? பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. நானிலம் படைத்தவன் என்னும் கவிதை எதிலிருந்து எடுக்கப்பட்டது? புதியதொரு விதி செய்வம் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஃபிஃப்த் க்வெஸ்சன், சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என பாடியவர் யார்? பாரதியார். சிக்ஸ்த் க்வெஸ்சன், சொல்லும் பொருளும் மல்லெடுத்த, வலிமை பெற்ற, சமர், போர், நல்கும், தரும், களனி அப்படின்னா பயல், மரம் அப்படின்னா வீரம், எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் யார்? முடியரசன் என்ற டி கே துரைசராசு. எய்த் க்வெஸ்சன், மாநிலத்தில் முல்லை மரதம் குறிஞ்சி நெய்தல் நிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் என பாடியவர் யார்? முடியரசன். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது? வீரம். டென்த் க்வெஸ்சன், கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நான்கு கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற சேர்த்தெழுத கிடைப்பது? நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது? களமேரி. சொல்லும் பொருளும் தருக, கதிர் சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள், அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். ஃபிஃப்டீன்த் க்வெஸ்சன், கடலும் கடல் சார்ந்த இடமும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெய்தல் திணை. நெய்தல் திணையின் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? பரதர், பரத்தியர், எயினர், ஏற்றியர். நெய்தல் திணையின் தொழில் எது? மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணையின் பூ தாளம்பூ. உழைக்கும் மக்கள் தன் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாட்டுப்புற பாடல். 20வது க்வெஸ்சன், காதால் கேட்டு வாய்மொழி வழியாக வழங்கப்பட்டு வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை எழுதியவர் யார்? சு சக்திவேல். க்வெஸ்சன் நம்பர் 22, சொல்லை பிரித்து எழுதுக. கதிர் சுடர், கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி, வண்ணம் படங்கள், வண்ணம் கூட்டல் படங்கள், விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்தார். சேர்த்தெழுதுக, பெருமை கூட்டல் வானம், பெருவானம், அடிக்கும் கூட்டல் அலை, அடிக்கும் அலை அப்படியே எழுதிடலாம். வணிகம் கூட்டல் சாத்து, வணிக சாத்து, இம்மு வந்து இச்சா மாறிடும். பண்டம் கூட்டல் மாற்று, பண்ட மாற்று. பொறுத்துக, டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. விடிவெள்ளி அப்படிங்கிறது விளக்காக விளங்குகிறது. மணல் பஞ்சமத்தை போல் உள்ளது. புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. க்வெஸ்சன் நம்பர் 25, தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் என்ற பாடல் வரி எதிலிருந்து எடுக்கப்பட்டது? நற்றினை. பாலோடு வந்து கூழோடு பேரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பேரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகம் எது? பூம்புகார். வணிகத்தின் இரு பெரும் பிரிவுகள் யாவை? தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். வணிகத்தின் இரு பெரும் பிரிவுகள் யாவை? தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். க்வெஸ்சன் நம்பர் 30, தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் எவை? எருது, கழுதை, குதிரை. க்வெஸ்சன் நம்பர் 31, துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டன. வணிகத்தின் இரு பிரிவுகள் யாவை? தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம். பண்டமாற்று முறையில் நெல்லுக்கு பதிலாக எதை பெற்றனர்? உப்பு. பண்டமாற்று முறையில் ஆட்டின் பாலுக்கு பதிலாக எதை பெற்றனர்? தானியம். நுகர்வோரிடம் யார் நேரடியாக தொடர்பு கொள்பவர்? சிறு வணிகர்கள். பெரும் தொகையை முதலீடு செய்த பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பெரு வணிகம். க்வெஸ்சன் நம்பர் 37, பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? இஞ்சி, மிளகு, தேக்கு, சந்தனம், அரிசி, மயில் தொகை.
பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் தமிழ்நாட்டில் இருந்து. இஞ்சி, மிளகு, தேக்கு, சந்தனம், அரிசி, மயில் தொகை. க்வெஸ்சன் நம்பர் 38. பழங்காலத்தில் தமிழகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம். அரேபியாவிலிருந்து குதிரை. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. வணிகரின் நேர்மையை பற்றி கூறக்கூடிய நூல் எது? திருக்குறள். நடுவே நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டக்கூடிய நூல் எது? பட்டினப்பாலை. கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு உதவுவது எது? இணைய வழி வணிகம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என கூறக்கூடிய நூல் எது? பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என கூறக்கூடிய நூல் எது? திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நுகர்வோர். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தருக. கரன்சி நோட் பணத்தால், பேங்க் வங்கி, செக் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை, டிஜிட்டல் மின்னணுமயம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை. கடன் அட்டைங்க, இது கடல் அட்டைன்னு கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணைய வழி பொருள். இ காமர்ஸ் மின்னணு வணிகம். க்வெஸ்சன் நம்பர் 46. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் என்பது யாருடைய அறிவுரை? ஔவையார். சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுட்ட எழுத்துக்கள். இவன், அவன், அது, இது, இந்த சொற்களில் சுட்ட எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அகசுட்டு. அதாவது ஆ, இ, இந்த எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா, அவன்லேருந்து ஆ நீக்கிட்டிங்கன்னா வந்தா இருக்கும், அதனுடைய பொருள் எதுவும் கிடையாது. இவன்லேருந்து ஈ நீக்கிட்டிங்கன்னா வந்தா இருக்கும், அதனுடைய பொருளும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சுட்ட எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராதது அகசுட்டு எனப்படும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 49. நீர்வீழ்ச்சி இம்மலை, இதில் சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரும். அந்த நீர்வீழ்ச்சி, அந்தங்கிறத எடுத்துட்டீங்க அப்படின்னா நீர்வீழ்ச்சி இருக்கும், அந்த நீர்வீழ்ச்சின்னு போட்டுக்கோங்க. இம்மலை அப்படிங்கிறத இம்மை எடுத்துட்டீங்க அப்படின்னா மலை மட்டும் இருக்கும், அது பொருள் தரும், இது புறச்சுட்டு. அண்மை சுட்டு என அழைக்கப்படுவது எது? இவன், இவர், இது, இவே, இம்மரம், இவ்வீடு. அண்மை சுட்டுன்னா ஈல் ஆரம்பிக்கும். சேமி சுட்டு அப்படிங்கிறது ஆள் ஆரம்பிக்கும். அவள், அவள், அது, அவை, அம்மரம். அம்மரம் இவ்வீடு எவ்வாறு அடைக்கப்படுகிறது? புறச்சுட்டு. ஏன்னா அம்மா இவ்வே எடுத்துட்டேன், அம்மரத்தில் அம்மையும் இவ்வீடில் இவ்வே எடுத்துட்டிங்கன்னா பொருள் தரும். ஸோ இது புறச்சுட்டு. ஆ, ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு என அழைக்கப்படுகிறது. வினா எழுத்துக்கள் யாவை? அஞ்சு எழுத்து வினா எழுத்துக்கள் இருக்குங்க. ஆனாவனாலும் நாலு எழுத்து. எது அப்படின்னீங்கன்னா ஆவண்ணா, ஆ, ஏ, ஏ, ஓ, அப்புறம் யா அப்படிங்கிற எழுத்து. இதில் ஏவும் யாவும் மொழியின் முதலில் வரக்கூடிய வினா எழுத்து. ஆ, ஓ சொல்லோட இறுதியில் வரக்கூடியது. ஏ முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். க்வெஸ்சன் நம்பர் 58. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினாப்பொருளை தந்தால் அது அகவினா என அழைக்கப்படுகிறது. இக்காலத்தில் பயன்படுத்தப்படாத சுட்டெழுத்து எது? ஊ, அதாவது உது, உவன். எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை வந்து வினாப்பொருளை தந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புறவினா. மீனவருக்கு குடை போன்றது எது? மேகம். அடுத்ததாக கலை சொல் அறிவோம். பண்டம் அப்படின்னா கமாடிட்டி. கடற்பயணம் அப்படின்னா ஓஏஜ். தொழில் முனைவோர் அப்படின்னா என்டர்பிரனர். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ஜென்ட். நுகர்வோர் கன்சியூமர். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். பயணப்படகுகள் அப்படின்னா பெரியரிஸ். ஓகேவாங்க. 6th ஸ்டாண்டர்டில் இயல், அதாவது இயல் 3 செகண்ட் டேர்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.